இதுவரை குரு பகவான் 12வது ஸ்தானத்திலே சஞ்சாரம் செய்தார். தேவையற்ற செலவுகள், இடமாற்றம், தேக ஆரோக்கியத்தில் குறைவு, கண்திருஷ்டி உபாதைகள், ஜென்மத்திலே குரு பகவான் அமர்கிறார். அதனால் ஜென்மத்தில் குரு வனவாசம் ஆச்சு அப்படின்னு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் எதுவுமே இல்லை. குரு பகவான் 5ஆம் பார்வையாக தங்களுடைய 5வது ஸ்தானத்தை பார்வை பெறுவதனால் சிறு குறு தொழில்கள் செய்யக்கூடியவர்களுக்கு அன்பானவர்கள் அனைவருக்கும் வணக்கம். அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திரிமேனி சிவாச்சாரியார். ப்ளவ வருடம் நடைபெறுகின்ற குரு பெயர்ச்சி பலன்களை 12 ராசிகளுக்கும் சிந்தனை செய்வோம். வருகின்ற குரு பெயர்ச்சி இந்த ப்ளவ வருடம் ஐப்பசி மாதம் 27ஆம் திகதி நடைபெறுகிறது. நவம்பர் மாதம் 13ஆம் திகதி நடைபெறுகிறது. இந்த குரு பெயர்ச்சி பலன்கள் கும்பராசிக்கு எவ்வாறு அமைகிறது என்பதை சிந்தனை செய்வோம். கும்பராசிக்கு அதிபதியாக இருப்பவர் சனி பகவான். மேலும் கும்பராசிக்கு குரு பகவான் 2 மற்றும் 11வது ஸ்தானத்திற்கு உடையவர். பொதுவாக கும்பராசிக்காரங்க அதிர்ஷ்டசாலி, ஏன்னா 2, 11 குரு பகவானுடைய ஸ்தானமாக இருப்பதனாலே. அதே போல் பொதுவாகவே குரு பகவான் இந்த கும்பராசிக்காரர்களுக்கினுடைய 2, 11 வருவதனால் எந்த ஒரு செயலும் முழுமையான அறிவு, அந்த தொழில் நுணுக்கம் இவர்களிடம் இருக்கும். எந்த செயலாக இருந்தாலும் அதில் வந்து ஒரு அரைகுறையான தன்மையாக இவர்கள் இருக்க மாட்டார்கள். அந்த எந்த செயலையும் அதில் உள்ள ஒரு சிறு சிறு நுணுக்கத்தையும் சிறு சிறு செயல்பாட்டையும் நன்கு உணர்ந்து அந்த செயல்பாட்டை செயல்படுத்தக்கூடிய தன்மை இவர்களிடம் அதிகமாகவே இருக்கும். இதுவரை குரு பகவான் 12வது ஸ்தானத்திலே சஞ்சாரம் செய்தார். தேவையற்ற செலவுகள், இடமாற்றம், தேக ஆரோக்கியத்தில் குறைவு, கண்திருஷ்டி உபாதைகள் அப்படின்னு நிறைய தொல்லைகள் இவர்களுக்கு ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் இப்போ வரக்கூடிய காலம் ஜென்மத்திலே குரு பகவான் அமர்கிறார். அதனால் ஜென்மத்தில் குரு வனவாசம் ஆச்சு அப்படின்னு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் எதுவுமே இல்லை. இருந்தபோது கூட்டுத்தொழிலில் சில சில கால மாற்றங்கள் ஏற்படலாம், சில சில விரிசல்கள் ஏற்படலாம், கால தாமதமான வரவுகள் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. இருந்தாலும் நீங்கள் மனம் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. குறிப்பாக பௌர்ணமி தினத்திலே பார்வதி அன்னையை வழிபாடு செய்வது, முருகப்பெருமானை வழிபாடு செய்வதெல்லாம் செய்தார்களே, ஆனால் நன்மைகள் இவர்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும். முக்கியமாக இல்லத்திலே சுமங்கலிகளுக்கு சுமங்கலி சமாராதனை அல்லது சுமங்கலி பூஜைகள், அவர்களுக்கு சுமங்கலிக்கு பிடித்தமான வஸ்திரங்களை கொடுப்பது, திருமாங்கல்ய சரடுகளை கொடுப்பது, மங்கள பொருட்களை அவர்களுக்கு வழங்குவது, இது போன்ற பூஜைகளை எல்லாம் பௌர்ணமி போன்ற தினத்தில் செய்தார்களே ஆனால் நன்மைகள் கிடைக்கும். குறிப்பாக கும்பராசியில் பிறந்தவர்கள் இந்த குரு பயிற்சியிலே விநாயகப் பெருமானை வணங்க வேண்டும். விநாயகப் பெருமானை வணங்கினாலே இவங்களுக்கு எல்லா காரியமும் சக்ஸஸ் தான். பொதுவாகவே பிள்ளையாரை வணங்கினா எல்லா காரியமும் வெற்றி அடையும். எந்த ஒரு செயலாக இருந்தாலும் முதல்ல நம்ம எப்படி பிள்ளையார் சொல்லி போடுறோமோ, எதற்கு அப்படின்னா விக்னம் அப்படின்னா தடை அப்படின்னு பேர். அந்த தடையை வழங்குவதற்குனே சில தேவதைகள் இருப்பாங்க. ஒரு உதாரணமாக சொல்லணும்னா, எங்கேயோ ஒரு கோவிலுக்கு போவோம், அந்த கோவிலுக்கு போகணும்னு கிளம்புற சமயம் யாராவது ஒரு நண்பர் வராரு, இது வேறு ஏதோ ஒரு செயலுக்கு அங்கே போவோம், இந்த கடைக்கு போவோம், இல்லைன்னா இந்த செயல்பாடு இப்போ நடக்க போகுது, வா நம்ம டிவியில் இப்போ தான் வந்து மேட்ச் போட போகிறோம் அதை பார்ப்போம் அப்படின்லாம் நம்மளுடைய கவனத்தை திசை திருப்பாமல் நமக்கு வந்து விக்னம் இல்லாமல் அந்த கோவிலுக்கு போயிட்டு வரணும். கோவிலுக்கு மட்டும் இல்லை, இது ஒரு புதிய செயல், ஒரு தொழில் தொடங்கணும் நம்ம நினைக்கிறோம். இந்த தொழில் தொடங்கிறதுக்கு முன்னாடியே இது செய்யறது என்ன ரொம்ப கஷ்டம்ப்பா, அது செஞ்சால் உனக்கு இது சரியாக வருமாப்பா, அது சரியாக வருங்கப்பா, நம்மளை போட்டு அந்த விக்னத்தை கொடுப்பதற்குனே சில தேவதைகள் எப்போதுமே இருப்பார்கள். அந்த விக்ன தேவதைகளையெல்லாம் கடந்து நாம் வெற்றி அடைய வேண்டும் என்றால் அதற்கு விநாயகரனுடைய அனுகிரகமானது வேண்டும். அதனால தான் அவருக்கு விக்ன ஈஸ்வரர், விக்னேஸ்வரர் அப்படின்னு பேர். அந்த கணங்களுக்கெல்லாம் அதிபதியாக இருப்பதனால தான் அவருக்கு கணபதி அப்படின்னு பேர். அதனால் விநாயகப் பெருமானை வணங்கினோமையானால் கும்பராசிக்கர்களுக்கு முழுமையான வெற்றி. விநாயகரை வந்து சைவ சமயம் மட்டுமல்ல, வைஷ்ணவ சமயம் மட்டுமல்ல, உலகத்திலே எல்லோ முக்களையும் இருக்கக்கூடிய அன்பர்களும் விநாயகப் பெருமானினுடைய உருவத்திற்கோ அல்லது விநாயகப் பெருமானினுடைய
வேறு பெயர் வைத்தோ அவர்களை வணங்குகிறார்கள். தும்பிக்கை ஆழ்வார்னு சொல்லுவாங்க, ஜப்பானில் கஞ்சி டேங் அப்படின்னு சொல்லுவாங்க, தாய்லாண்டில் ஒரு பேர், ஒவ்வொரு நாடுகள்லையும் அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பெயரை வைத்து அவர்களை வணங்கக்கூடியதை நாம் பார்க்கிறோம். இந்த காலத்தில் கூட நாம மனிதர்கள் மட்டுமல்ல தேவர்கள் கூட விநாயகர் பெருமானை வணங்குகிறார்கள். சிவபெருமான் கூட விநாயகரை வணங்கி இருக்கிறார். எதனால்? திரிபுராசுரர்கள்னு மூன்று அசுரர்களை அழிப்பதற்காக சிவபெருமான் புறப்படுகிறார். எப்படி புறப்படுகிறார் அப்படின்னா, ஒரு ரதத்தில் புறப்படுகிறார். நான்கு வேதங்களும், அந்த ரிக்கு வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதரண நான்கு குதிரைகளாக அவர் வந்து சிவபெருமான் அந்த ரதத்தை இழுக்குகிறது. அதே போல் அந்த ரதத்தை சூரிய சந்திரன் சக்கரங்களாக செயல்படுகிறார்கள். பிரம்மா அந்த ரதத்தை, அந்த தேரை ஓட்டுகிறார். மகாவிஷ்ணு சிவபெருமானுடைய கையிலே வில்லாக இருக்கிறார். நானாக இருக்கிறது. அஸ்திர தேவர்கள் அவரிடம் இருக்கக்கூடிய அம்புராட்டினத்திலே அம்பாக இருக்கிறார்கள். அஷ்டதிக் பாலகர்கள் அவரை சூழ்ந்திருக்கிறார்கள். இந்திரன், அக்னி, யமன், நைருதி, வருணன், வாயு, குபேரன், ஈசானன், அஷ்டதிக் பாலகர்கள் அவர்களை சூழ்ந்து காவந்து செய்து இருக்கிறார்கள். இப்படியான நிலையிலே மூன்று அசுரர்களையும் சிவபெருமான் சம்ஹாரம் செய்வதற்காக புறப்படுகிறார். இந்த இப்படி எல்லாரையும் கூட்டிட்டு போறார், எல்லாரையும் அழைத்து கொண்டு போகிறார். முதல்ல யாரை கூப்பிட்டுருக்க வேண்டும், யாரை வணங்கியிருக்க வேண்டும்? விநாயக பெருமானை வணங்கியிருக்க வேண்டும். ஆனால் விநாயக பெருமானை அவர் வணங்கவில்லை. அதை வணங்கதை அவர் வந்து விநாயக பெருமான் அவருடைய சிந்தனைக்கு கொண்டு வரணும், என்னை மதியாது நீங்கள் செய்து விட்டுதீர்களே அப்படிங்கிற ஒரு சிந்தனை அவர் கொடுக்க வேண்டும். அப்படிங்கிறனால என்ன ஆயிடுத்து அப்படின்னா, மூன்று அசுரர்களை அழிப்பதற்காக அந்த புறப்பட்ட திருவுராசுரர்களை அழிப்பதற்காக புறப்பட்ட சிவபெருமானுடைய அந்த ரதத்தினுடைய கடையாணி அச்சிங்கிறது என்ன ஆயிடுதுன்னா, விநாயக பெருமானுடைய தேவதைகள் ஒடித்து விட்டார்கள். அது ஒடிஞ்சதுனால அதனுடைய நிலைப்பாட்டிலிருந்து ரதத்தினுடைய சக்கரம் நகர்ந்து ரதமானது நின்று விட்டது, உடைந்து விட்டது. நம்ம இந்த பொருள் சொல்ல போகிறோம்னா, டயர் பஞ்சர் ஆகி பிரேக் டவுன் ஆன மாதிரி ஆகிப்போச்சு. அதற்கு மேலே அவர்களால் புறப்பட்டு போக முடியவில்லை. அந்த சமயத்தில் தான் சிவபெருமானுக்கு ஒரு சிந்தனை வருது. எதனால் இந்த சிந்தனையானது, இந்த நிகழ்வானது நடைபெற்றதுங்கிறது என்ன அப்படின்னா, விநாயகப் பெருமானை நாம் வணங்கவில்லை, இதனால் ஏற்பட்டது தான் இந்த பிரச்சனை அப்படிங்கிறது சிவபெருமானுக்கு நன்றாக புரிகிறது. அப்போ தான் இது இந்த எந்த இந்த இடம் எங்கு நடைபெறுகிறது என்றால், அச்சிறுப்பாக்கம், அதில் தான் அந்த இடத்துல தான் அச்சை வந்து இரண்டாக உடைக்கிறார். அச்சு இருப்பாக்கம் அப்படின்னு அதற்கு பெயர். அந்த இடத்திலே இது நடைபெறுகிறது. விநாயகப் பெருமானுடைய அனுகிரகத்தை வேண்டி சிவபெருமான் என்ன செய்கிறார், விநாயகப் பெருமானை பிரார்த்தனை செய்கிறார். அந்த இடத்துல விநாயகப் பெருமான் வந்து சிவபெருமானிடம் கேட்கிறார், உங்களுடைய இதில் வந்து என்னை நீங்கள் நினைக்காமல் வந்து விட்டீர்கள், அதனால் உங்கள் தலைக்கு சமமான ஏதாவது ஒரு வஸ்துவை எனக்கு நீங்கள் தந்தாலே ஆனால்தான் மேற்கொண்டு நீங்கள் போய் அந்த மூன்று அசுரர்களை அழிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறார். சிவபெருமானுடைய தலைக்கு சமமாக எதையும் நாம் கொடுக்க முடியாது. இருந்த போதிலும் அவருடைய சுரூபமாக அந்த தேங்காவை அவருக்கு உடைக்கிறார்கள். தேங்காவை உடைக்கிறாங்க. சூரக்காய் விடுறது, வெடலை விடுறதும்பாங்க, சதுர்காய் விடுறதும்பாங்க, தேங்காய் உடைக்கிறாங்க. அந்த தேங்காய் உடைக்கிறாங்க. ஏன் அந்த தேங்காய்க்கும் சிவபெருமானுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய ஒற்றுமை. சிவபெருமானுக்கு எப்படி மூன்று கண் இருக்கிறதோ அதே போல் தேங்காய்க்கும் மூன்று கண். மற்ற எந்த ஒரு பழங்களாக இருந்தாலும் அதனுடைய ரோமங்கள் பார்த்தோம்னா ரொம்ப மெலிசாக தான் இருக்கும். ஆனால் தேங்காய்க்கு மட்டும் பார்த்தீங்கன்னா சடை முடி பிடித்தது போல் ஜடாமுடியாக இருக்கும். அதே போல் அந்த சிவபெருமானுடைய சுரூபமாக, தலைக்கு சுரூபமாக இருக்கக்கூடிய அந்த தேங்காவை விநாயகப் பெருமானுக்கு அர்ப்பணம் செய்து உடைத்தவுடன் விநாயகப் பெருமான் மிகுந்த மகிழ்ச்சியுடன் நர்த்தனம் ஆடுகிறார். அதை பார்த்த சந்தோஷப்பட்ட சிவபெருமான் சிரிக்கிறார். அந்த சிரிக்கிற சிரிப்பொலி சத்தத்திலேயே மூன்று அசுரர்களும் அழிந்து விடுகிறார்கள். ஒரு அம்பு எடுத்து விடலை, ஒரு வால் எடுத்து வீசலை, எதுவுமே நடக்கலை. வெறும் ஒரு ஈட்டி எடுத்து கூட விடலை. எந்த ஆயுத பிரயோகமுமே நடக்கலை. ஒரே ஒரு சிரிப்பு, சிரித்த சிரிப்பொலி சத்தத்திலேயே அந்த மூன்று அசுரர்களும் அழிந்து விடுகிறார்கள். பாருங்கள், விநாயகப் பெருமானை நாம் வணங்கினோமையானால் ஷார்ட்கட்னு சொல்கிறாங்க இல்லையா, எந்த ஒரு செயலும் உடனே ஷார்ட்கட்டில் பண்ணணுன்றாங்களா, ஷார்ட்கட்டில் வெற்றி கிடைத்திடும், உடனே வெற்றி. அதுபோல் அதனால தான் வந்து திருப்புகழ், அந்த திருப்புகழிலே அருணகிரிநாதர் என்ன பாடுறாருன்னா, முப்புறம் எரி செய்த அச்சீவன் உரை ரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா அதிதீரேஸ்வரர் அப்படின்னு அந்த அச்சதை பார்க்க இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானுக்கு பெயர். அதனால் அதை திருப்புகளே அதை பதிவு செய்கிறார். முப்புறம் எரி செய்த அச்சீவன் உரை ரதம் அச்சது பொடி செய்த அதிதீரான்னு பதிவு செய்கிறார். அதனால் இந்த விநாயகப் பெருமானை வழிபாடு செய்தார்கள் ஆனால் கும்பராசிக்காரர்களுக்கு நன்மைகள் அதிகமாகவே கிடைக்கும். குறிப்பாக குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக தங்களுடைய ஐந்தாவது ஸ்தானத்தை பார்வை பெறுவதனால் சிறு குறு
தொழில்கள் செய்யக்கூடியவர்களுக்கு அதிகமான லாபமானது கிடைக்கும். ஏழாம் பார்வையாக ஏழாவது ஸ்தானத்தை பார்வை பெறுகிறது. வாழ்க்கை துணைவரால் நன்மைகள் கிடைக்கும். ஒன்பதாவது ஸ்தானது பார்வை பெறுவதனாலே தெய்வ வழிபாடு சித்தியாகும். அவிட்டம் நட்சத்திரம் 3-4 ஆகிய பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மன உறுதி பெறுவார்கள். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சோர்வு நிலை மாற்றம் அடைந்து உடல் சுறுசுறுப்புடன் பலவிதமான செயல்களை செய்து முடிப்பார்கள். ஊரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 ஆகிய பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அன்பிற்கு உரியவரிடம் நன்மதிப்பு பெறுவார்கள். பிராயச்சித்தமாக விநாயகப் பெருமான், முருகப் பெருமான், பார்வதி அன்னை ஆகிய தெய்வங்களை வழிபாடு செய்தால் நன்மைகள் சற்று அதிகமாக கிடைக்கும். இது போன்ற ஆன்மீக தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கும் மேலும் ஜோதிடம் சார்ந்த விஷயங்களை அறிந்து கொள்வதற்கும் திருத்தலங்களினுடைய ஸ்தல வரலாறுகளை அறிந்து கொள்ளவும் நமது டிவோட்டி நேஷனை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நீங்கள் தருகின்ற ஒரு சிறிய ஆதரவு எங்களுக்கு பேர் ஆதரவாக அமையும். நீங்கள் தருகின்ற ஆதரவினாலே பல திருத்தலங்களுடைய வரலாற்றுகளை உங்களுக்கு எடுத்து வரக்கூடிய பெரிய பாக்கியம் எங்களுக்கு கிடைக்கப்பெறுகின்றது. அதனை நீங்கள் பார்ப்பதினாலே உங்களுக்கு அனைத்து விதமான இகபர சௌபாக்கியங்களும் வாழ்க்கை தர முன்னேற்றமும் வாழ்க்கை கஷ்டங்களிலிருந்து நிவர்த்தியும் வாழ்வாதார உயர்வும் கிடைக்க வேண்டுமாய் எல்லாம் வல்ல எம்பெருமானை பிரார்த்தனை செய்கிறேன். தங்களின் அனைத்து விதமான ஜாதகம் சார்ந்த தேவைகளுக்கும் குறிப்பு அறிவதற்கும் வாழ்க்கை தர முன்னேற்றத்திற்கும் வாழ்வாதார உயர்விற்கும் கீழ் இருக்கக்கூடிய நம்பரை தொடர்பு கொள்ளலாம். தங்களின் ஆன்மீகம் சார்ந்த சந்தேகங்கள், கேள்விகள், பொது வகையான கேள்விகளாக இருந்தாலும் ஜோதிடம் சார்ந்த சந்தேக கேள்விகளுக்கு கீழ்காணும் இமெயில் ஐடிக்கு தங்களுடைய சந்தேகங்களை எழுதி அனுப்பினால் அதற்கு பதில் ஆனது வழங்கப்படும். மேலும் நமது ஆன்மீகம் சார்ந்த பதிவுகளை தொடர்ந்து பார்த்து மகிழவும். சிவாய நமகா.